முதல் செய்தி, ஹோட்டல்கள் திருமண மண்டபங்கள் விழாக்களில் மீதமாகும் உணவை சேகரித்து விநியோகிக்க புதிய விதிமுறை. பசியால் வாடுவோருக்கு தரமான உணவு கிடைக்க வழிவகை. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஹோட்டல்களில் மற்றும் திருமண மண்டபங்கள் மற்றும் விழாக்களில் வந்து மீதமாக்கக்கூடிய உணவுகளை வந்து ஏற்கனவே வந்து ஒரு சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வந்து அதை வந்து சேகரித்து முடியாதவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இப்போது புதுசாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையம் FSSAI வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உணவு பாதுகாப்பு மற்றும் தர மீதமாகும் உணவு மீட்பு மற்றும் விநியோகம் விதிமுறைகள் 2019 அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுதலில் வெளியிட்டிருக்காங்க. 2020 July 1 முதல்ல இந்த புதிய விதிமுறைகள் வந்து அமலாகும்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, காலாவதியான உணவுகள் மற்றும் கெட்டுப்போன உணவுகள் வந்து அந்த முடியாதவங்களுக்கு போய் சேர்ந்துடக்கூடாது, அது வந்து அவங்களுக்கு பிரச்சனையாக ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இதில் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன விதிமுறைகள் வகுத்திருக்காங்க அப்படின்னா, 12 தகவல்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது உணவை பெற்றுக்கொள்ளும் தன்னார்வ அமைப்பினர் பெயர், உணவை அளிப்பவரின் பெயர் மற்றும் அவருடைய டீட்டெயில்ஸு, அப்புறம் உணவின் பெயர், பேக்கிங் செய்யப்பட்ட உணவுனா அதில் இருக்கிற பேட்ச் நம்பரு மற்றும் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி இதெல்லாம் குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இன்னொரு விஷயம் இதில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க, உலக அளவிலான பட்டினி மதிப்பீடு, குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து இந்தியாவினுடைய ரேங்கிங்கும் சொல்லியிருக்காங்க. 117 நாடுகளுக்கான ரேங்கிங் இதில் வெளியிட்டிருக்காங்க. அதில் 102 இடத்துல இருக்குது இந்தியா, அதுவும் ரொம்ப மோசமான இடத்துல. இலங்கைக்கு பின்னாடி இலங்கை 66 இடத்துல இருக்குது, நேபாளம் 73 இடத்துல இருக்குது, வங்கதேசம் 88 இடத்துல இருக்குது, பாகிஸ்தான் கூட 94 இடத்துல இருக்குது, ஆனால் இந்தியா வந்து 102 இடத்துல இருக்குது. அப்படிங்கும்போது பசியால் வாடுறவங்களுக்கு வந்து தரமான உணவு கிடைக்கணும் அப்படின்றதுன ஒரு பகுதியாக இந்த விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இருக்குது. 2வது செய்தி, வழக்குகளின் தேக்கத்தை குறைக்க பரிந்துரைக்கப்பட்டு பல ஆண்டுகளாக கிடப்பில் உள்ள தேசிய வழக்காடல் கொள்கை, உச்சநீதிமன்ற நீதிபதி வி ராமசுப்ரமணியன் வேதனை. இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அதாவது நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு நீதிமன்றத்தில் வந்து வழக்குகள் தேங்கி இருக்கிறது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதை வந்து குறைக்கிறதுக்கு வந்து சட்ட ஆணையம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சட்ட ஆணையத்தின் பரிந்துரை வந்து 1988 ஒரு பரிந்துரை கொடுத்தாங்க. அதாவது தேசிய வழக்காடல் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கை கொடுத்துருந்தாங்க. அது இன்னும் பெண்டிங்லேயே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. நம்ம பேசிக்கலி சட்ட ஆணையம்னா என்னென்னு பார்க்கலாம். சட்ட ஆணையம் அப்படின்றது நீதிமன்றம் மற்றும் சட்டம் தொடர்பான முக்கியமான பிரச்சனைகள் தொடர்பாக சட்ட ஆணையம் ஆலோசனை வழங்கும். அதுதான் வந்து சட்ட ஆணையம் அப்படின்றது. நம்ம நாட்டில் முதல் சட்ட ஆணையம் வந்து 1955 ஏற்படுத்தப்பட்டது. சட்ட ஆணையத்தோட பதவிக்காலம் வந்து 3 ஆண்டுகள். 20வது சட்ட ஆணையத்தின் தலைவர் வந்து ஏ பி ஷா, 21வது சட்ட ஆணையத்தின் தலைவர் வந்து பி எஸ் சௌஹான். இது தவிர வந்து வழக்குகள் தகவல் மேலாண்மை செயலி அப்படின்னு ஒரு செயலியும் இருக்குது. அதாவது இ கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செயலி இருக்குது. இதில் வந்து கோர்ட்டில் இருக்கிற கேசஸினுடைய என்ன கண்டிஷனில் இருக்குது, எத்தனை பெண்டிங்ஸ் இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்துக்கலாம். பேசிக்கலி வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட செயலிகளை பற்றி தெரிஞ்சுக்கொள்வது நல்லது. 3வது செய்தி, தொற்றான நோய்களுக்கு காரணமாகும் பயன்படுத்த சமையல் எண்ணெய் தெருவோர கடைகளுக்கு விற்பனை, மீண்டும் உபயோகிப்பதை தடுக்க உணவு பாதுகாப்புத்துறை நடவடிக்கை. இந்த உணவு பாதுகாப்புத்துறை அப்படின்றவங்க யார் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006 அப்படின்ற அந்த ஒரு சட்டத்தின் வாயிலாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. ஏற்கனவே வந்து FSSAI அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதாவது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்றது வந்து இதுக்கு முன்னாடி, அதாவது அந்த ஃபுட் சேஃப்டி, அதாவது ஏழைகளுக்கு அந்த குழந்தைகளுக்கு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு போகக்கூடிய ஃபுட்டு வந்து சேஃப்டியை இது பண்ணக்கூடிய அமைப்பு வந்து அந்த FSSAI. இது வந்து ஃபுட் சேஃப்டி அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உணவு பாதுகாப்புத்துறை பண்ணியிருக்காங்க. இதனால் என்ன காரணத்தினால் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது பயன்படுத்தப்பட்ட எண்ணெய்களை வந்து மீண்டும் மீண்டும் பயன்படுத்தினா கொழுப்பு உள்ளிட்ட பொருட்கள் சிதைந்து ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட், ஆல்கஹால் சைக்ளிக் காம்பவுண்ட், டைமர் பாலிமர் இந்த மாதிரி உடலுக்கு கேடு விளைக்கும் பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்றதுனால இதை தடுக்கிறதுக்காக ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. இது எப்படி வந்து அளவீடு செய்வாங்க அப்படின்னா, டோட்டல் போலார் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய TCP அப்படின்ற அளவீடு மூலம் பண்ணுறாங்க. அந்த அளவீட்டின் மூலமாக 25% குறைவாக இருந்தால் மட்டும்தான் வந்து அதை சமைக்க அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.
அப்போ பயன்படுத்தின எண்ணெய் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சமீபத்தில் செய்திகள் வந்தது, அதாவது எண்ணெய் மறுசுழற்சி முறையில் மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட உயிரி டீசல் உற்பத்தி நிறுவனங்களிடம் மட்டுமே வழங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேலும் எப்படி நம்ம அந்த எண்ணெய் யூஸ் பண்ணணும், முதல் தடவை யூஸ் பண்ணுறதுனால அந்த எண்ணெய் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புகை வெளியேறாத அளவுக்கு குறைந்த வெப்பநிலையில் எண்ணெயை சூடேற்றி உணவை பொறிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எண்ணெய் வந்து 2 நாட்களுக்கு மேலே வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4வது செய்தி, 91வது இன்டர்போல் பொது சபை கூட்டம் 2022 இந்தியாவில் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி. இன்டர்போல் அப்படின்னா என்னென்னா, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் போலீஸ் ஆர்கனைசேஷன். இது 1923 ஃபார்ம் பண்ணாங்க. இப்போதைக்கு இன்டர்போல் அப்படின்றது வந்து மொத்தம் எல்லா நாட்டினுடைய போலீஸ் ஃபோர்ஸஸும் சேர்ந்தது தான் இன்டர்போல்னு சிம்பிளாக சொல்லலாம். இதில் வந்து 181 சென்ட்ரல் பீரோஸ் வந்து இருக்காங்க. இதனுடைய 91வது பொது சபை கூட்டம் வந்து 2022 இந்தியாவில் நடத்த உள்ளாங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 194 உறுப்பு நாடுகள் இதில் இருக்காங்க. இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குன்னா, ஃப்ரான்ஸில் லியோன் நகரில் இருக்குது அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க. எதுக்காக 2022 இங்கே இன்டர்போல் அமைப்பினுடைய மாநாட்டு நடத்துறதுக்கு கேட்டிருக்காங்கன்னா, இந்தியாவோட 75வது சுதந்திர தினத்தை ஒட்டி இந்த இதை நடத்துறதுக்காக, பொது சபை கூட்டத்தை இந்தியாவில் நடத்துறதுக்காக கேட்டிருக்காங்க. அதற்கான அனுமதியும் கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி 1997 இன்டர்போல் பொது சபை கூட்டம் இந்தியாவில் நடைபெற்றுச்சு. 25 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் இப்போ நடக்கப்போகுது. 5வது செய்தி, நிறுவன வரி குறைப்பு நடவடிக்கை இந்தியாவில் முதலீட்டு சூழலை உருவாக்க உதவும், IMF இயக்குனர் கருத்து. சமீபத்தில் வந்து வேர்ல்டு பேங்க்கும் IMF ரெண்டு அமைப்புகளுமே வந்து இந்தியாவினுடைய க்ரோத் ஃபார்காஸ்ட் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க, எப்படி இருக்கும் என்ன ஏதுன்ட்டு. அதே மாதிரி உலக பொருளாதாரமும் எப்படி இருக்கும், உலக பொருளாதாரமும் எப்போவுமே வந்து மந்த நிலையில் தான் இருக்கும் அப்படின்ற, சாரி எப்போவுமே கிடையாது, இந்த வருஷம் வந்து உலக பொருளாதார நிலை மந்த நிலையிலே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாக எல்லா நாடுகளினுடைய க்ரோத் ஃபார்காஸ்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு செய்தி இருக்குது. அவர் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு, அதாவது இந்தியாவோட நிதி பற்றாக்குறை நிலை வந்து கட்டுக்குள் இருப்பதாக கூறப்பட்டாலும் அது வந்து ஓரளவுக்கு தான் கட்டுக்குள்ளே இருக்குது, அது சம்மந்தமாக மிகுந்த எச்சரிக்கை தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா, நிதி பற்றாக்குறை அப்படின்றது வந்து பட்ஜெட் ஒரு அமௌண்ட்டுக்கு போடுறாங்க, நம்மக்கிட்ட வரக்கூடிய வரவு வந்து கம்மியாக தான் இருக்கும், அந்த போடப்பட்ட அமௌண்ட்டோட கம்மியாக தான் இருக்கும், அப்போ மீதி அமௌண்ட் வந்து கடன் தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கும். இந்த நிலையில் வந்து இந்த நிலை தொடர்ந்தாலும் இது சம்மந்தமாக கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதாவது IMF-ஓட ஆசிய பசிபிக் பிராந்திய இயக்குனர் சாங்யோங் ரீ அப்படின்றவர் தெரிவிச்சிருக்கிறாரு. 2வது பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து இவங்களோட க்ரோத் ஃபார்காஸ்ட்டில் வந்து இந்தியாவோட வளர்ச்சி வந்து 6.1% இந்த வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2020 7% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி சமீபத்தில் NBFC அப்படின்னு சொல்லக்கூடிய வங்கியல்லாத நிதி நிறுவனங்கள், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் வந்து ஒரு சில சிக்கல்கள் சந்திச்சுட்டு வராங்க. அதாவது அவங்க வந்து ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறதுல வந்து அவங்களுக்கு சிக்கல் இருக்குது. அதே மாதிரி அதிகமான வட்டி மூலமாக வெளியில் அமௌண்ட் அவங்க கொடுக்க வேண்டிய நிலைமை உருவாயிருக்கு. அதனால் வந்து அவர்கள் அந்த NBFC துறை வந்து கொஞ்சம் டவுனில் இருக்குது. இந்த பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வுகள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. 6வது செய்தி, முதன் முதலாக விண்வெளியில் நடந்த 2 அமெரிக்க வீராங்கனைகள், சரித்திரம் படைத்தது நாசா. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வதேச விண்வெளி நிலையம், அதாவது இது எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம ஸ்பேஸில் லோ எர்த் ஆர்பிட், அதாவது 2000 கிலோமீட்டருக்கு கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்பிட்டில் அது வந்து அதை பிளேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஒரு ஜாயின்ட் ப்ராஜெக்ட், யார் அப்படின்னா நாசா, US-ஓடைய நாசா, அதேமாதிரி ரஷ்யாவோட ராஸ்கோஸ்மாஸ், ஜப்பானுடைய ஜக்ஸா, யூரோப்போட ESA அண்ட் கனடாவோட CSA, இவங்க எல்லோரும் சேர்ந்து அதனுடைய ஜாயின்ட் ப்ராஜெக்டாக வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இந்த ஒர்க்கை வந்து அவங்க எப்படின்னா சைக்கிளிக்காக பார்த்துட்ருப்பாங்க. அதாவது ஒரு கொஞ்ச நாளைக்கு இவங்க பார்ப்பாங்க, நாசா பார்ப்பாங்க, கொஞ்ச நாளைக்கு வந்து ஜக்ஸா பார்ப்பாங்க, இந்த மாதிரி கொஞ்சமாக சைக்கிளிக்காக வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து இந்த பராமரிப்பு பணிகள் மற்ற ஒர்க்கெலாம் பார்த்துட்ருப்பாங்க. இதை வந்து பார்த்தோன்னா எத்தனை கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னா, 410 கிலோமீட்டரில் இருக்குது. 410 அப்போஜி, பெருஜி வந்து 408. அப்போஜினா பூமியிலிருந்து அதிகமான தூரம், அந்த சுழல் பூமியை சுற்றி வந்துட்டு இருக்கும்போது அப்போஜி வந்து 410 கிலோமீட்டர், பெருஜி வந்து 408 கிலோமீட்டர் அப்படின்ற நிலையில் போயிட்டுருக்கு. இது ஒரு 2வது வந்து இந்த செய்தியில் முதலாக விண்வெளியில் நடந்திருக்காங்க, 2 வீராங்கனைகள் நடந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அவங்க பேர் ரொம்ப முக்கியம், கிறிஸ்டினா கோச் அப்படின்றவங்களும் ஜெசிகா மேயர் அப்படின்றவங்களும் ரெண்டு பேருமே வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர்கள். அவங்க வந்து சாதனை படைச்சிருக்காங்க, உலகத்துலேயே முதல் முறையாக இவங்க வந்து ஒரு விண்வெளி நடந்திருக்காங்க.
விண்வெளியில் நடந்து அந்த விண்வெளி ஆராய்ச்சி மையத்தினுடைய பேட்டரி மாற்றிருக்காங்க. ஸோ இந்த பேர் வந்து ரொம்ப முக்கியமான